ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் பைத்திய மாதிரி தான் இருப்பாங்க. இப்படி ஆனா நான் மாறு இடத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது? அம்மா தாயே மாடம் செத்தா பேல செத்தா பேல கூடி மோனையும் பெரு மூஞ்சி மோனையும் எனக்கு நித்துவா. ஐயா இதுல கொஞ்சம் போடுங்க ஐயா. பாரம்பரிய பிச்சைக்காரன் மிஞ்சிட்டானே ஐயா இதுல போடுங்க ஐயா. சாப்பிட்டு ஏழு எட்டு நாள் ஆச்சுங்க ஐயா. ரெண்டு மாசம் ஆச்சுங்க ஐயா. பேசுங்க ஐயா. சாப்பிட்டு ஆறு மாசம் ஆச்சுங்க ஐயா. ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஐயா. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயடா. தெரியல? தெரியுது. திமிர பாரு. உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா சாமி. அண்ணா காசு கொடுத்துட்டு போனா. அம்மா அம்மா வண்டி டீவு கட்டணுமா? காசு கொடுமா? சார் பிச்சை எடுக்க துமுறு போற பாரு உனக்கு. இல்ல கேமரால கலெக்ஷன் ஓவர் ஆகுது. ஒரு பிச்சைக்காரன் இவ்வளவு பணமா? என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர்தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. சும்மா போர் அடிக்குதுன்னு வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் பாட்டி. மத்தபடி வேற ஒண்ணு ரெண்டு பேரும் ஓரமா இல்லைங்க. சரிங்க சாமி. கிஷன் காலில இருந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அதே சமயத்துல நான் தான் காத்து கருப்பு கலைன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. செய்யறவங்களுக்கு வலிக்கும், நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களுக்கு உரைக்கும். ஐயா காசு கொடுங்க. காசு ஏதாவது கொடுங்க சாமி. கடன் வாங்கியாச்சு கொடுங்க கந்து வெட்டிக்கு. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த தேர்வு எடுக்க போற. உங்களுக்குள்ள என்னடா போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீ? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.